மூன்றாவது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார் பிரதமர் மோடி. அபிஜித் முகூர்த்தம் என்ற அரிதான முகூர்த்தத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பட்டாசு ஆலைகளை நாள்தோறும் ஆய்வு செய்ய குழுக்கள் அமைத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. அறிக்கைகளை நாள்தோறும் ஒப்படைக்க உத்தரவு. திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் எழும்பூர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜர். வழக்கின் விசாரணை ஜூன் 27 தேதிக்கு ஒத்திவைப்பு. ஒரு 1,80,00,000 ரூபாய் அளவுக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. சுகாதாரத்துறை அதிகாரி பழனியின் சென்னை வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. அவதூறு வழக்கில் கைதான யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் சென்னை வீட்டில் திருச்சி போலீசார் சோதனை. எதிர்ப்பு தெரிவித்து மனைவி வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. நாகை தொகுதி எம்பி செல்வராஜின் உடலுக்கு முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் இறுதி அஞ்சலி. அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க சொந்த தோட்டத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 11 வகுப்பு பொதுத் தேர்வில் 91.17% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் 0.24% அதிகரிப்பு. அதிக தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பிடித்தது கோவை மாவட்டம். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்கள் அடுத்தடுத்து இடம் பிடித்து அசத்தல். இந்த தேர்விலும் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது வேலூர் மாவட்டம். மதுரை அருகே கூலி தொழிலாளி மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலை செய்ய முயற்சி. ஒருவர் கைது. தலைமறைவான இருவரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டை. இந்தியாவில் முதல் முறையாக ஆப்பிள் நிறுவனத்தின் விஷன் ப்ரோ டெக்னாலஜியை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை. கோவை மருத்துவர்கள் சாதனை. திருப்பூரில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை. ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 1.5 டன் எடையிலான மாம்பழம், தர்பூசணி மற்றும் வாழைப்பழங்கள் பறிமுதல். மும்பையில் புழுதி புயலால் பதாகை விழுந்த சம்பவத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்வு. தலா 5,00,000 ரூபாய் நிவாரணம் அறிவித்தது மகாராஷ்டிரா அரசு. சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்த முயற்சி. பிஜேபி மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு. சென்னையில் நடைபெறும் IPL குவாலிஃபையர் 2 மற்றும் இறுதி போட்டிகள் வரும் 20 மற்றும் 21 தேதி மாலை 6 டிக்கெட் விற்பனை தொடங்குகிறது. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் நட்சத்திர வீரர் டேனியல் மெத்வதேவ் வெற்றி பெற்று அடுத்த சுற்றிற்கு முன்னேற்றம். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சபலென்கா, விக்டோரியா அசரென்கா வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேற்றம்.